அதெல்லாம் சரிதான். இவன் என்னோட அக்கா மகன் தான். அந்த வகையில் லக்ஷ்மிக்கு மொறமாமன் தான், அதுவும் சரி. ஆனா இந்த விஷயத்துல அந்த தாய்மாம ஸ்தானத்தை விட லக்ஷ்மியோட அப்பா ஸ்தானத்துல இருந்தானே பேசணும். நான் சொன்னது சரிதானக்கா? அட, அது பேர் போன குடும்பம். துபாயில நிறைய பிசினஸ் இருக்கு, ஊர்ல வேற நிறைய இடம் வாங்கி போட்டிருக்காங்க. இங்க நடக்கிற பிசினஸ் அது தனி. உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை கொடுத்தா போதும்ட்டாங்க. அதுக்கு மேல ஒரு குண்டுமணி தங்கம் கூட அவங்க கேட்கல. இந்த மாதிரி ஒரு நல்ல சம்பந்தம் கிடைக்கிறத யாரு தான் வேண்டான்னு சொல்லுவா? ஆனா இங்க என்னடானா ஒண்ணுமில்லாததுக்கெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம மருமக மிலிட்ரியில வேலை பாக்குறாங்கிறத தவிர இவர்கிட்ட வேற என்னதான் இருக்கு? அப்பா சொத்தை பிரிக்கும் போது என் பேருக்கு எழுதி வச்ச வீட்டுல தானே இப்ப அம்மாவும் பிள்ளையும் குடியிருக்கீங்க. இது வரைக்கும் நான் அந்த கணக்கை பத்தி ஏதாவது கேட்டிருக்கனா? கேட்கவும் மாட்டேன், எனக்கு வேண்டாம். இனிமே இந்த கல்யாண விஷயமா யாரும் பேச வேண்டாம். ஏதோ ஆடம்பரமா இல்லாட்டி கூட என்னால முடிஞ்சதை வச்சு ரமேஷ் ஊர்ல இருந்து வந்ததும் இந்த கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சிடணும். உனக்கு எப்படியும் லீவ் கிடைக்க போறது இல்ல. ஆனா அத்தைங்கிற முறையில இருந்து எல்லாத்தையும் முன்னாடி நின்னு நீ தான் செய்யணும். சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். எனக்காக அங்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீயும் கூட வரலாம், கோயில்ல பிரசாதம் கொடுப்பாங்க. போய் பணம் சம்பாரிச்சு இவனுக்கே வில்லனா வருவானு. இதுக்கப்புறம் வேற என்ன பண்றது? வேற என்ன பண்றதா? அவளை கூட்டிட்டு போய் ஏதாவது ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணத்தை முடிக்கிற வழியே பாரு, அவ்வளவுதான். ஆமா ஆமா, என்ன நடந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். ஹரி, உனக்கு எப்படா லீவு கிடைக்கும்? கரெக்டா சொல்லணும்னா ஜூன் ஜூலைல ஒரு 10 நாள் லீவ் கிடைக்கும் நினைக்கிறேன். அப்ப இவன் சொன்ன மாதிரி தான் செஞ்சாக்கணும். நீயும் நல்ல முறையில அம்மா கூட்டிட்டு போய் அந்தாலிட்ட பொண்ணு கேட்டுட்டு தான் வந்த. ஆனா அந்தால அதுக்கு ஒத்துக்கல. அப்ப அப்படிதான் பண்ணியாகணும். ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அந்த பொண்ணை நாங்க அங்க கூட்டிட்டு வந்துருவோம். உனக்கு கையெழுத்து போட நாங்க 3 பேர் அங்க இருப்போம். அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு 3 பேரை உன்னால ரெடி பண்ண முடியுமா? 3 பேர் என்ன, 300 பேர் ரெடி பண்றேன். ஊர்ல இருந்து லெட்டர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லடா. அங்க ஊர்ல அந்த மாதவனால பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். பாவம் லக்ஷ்மி எப்படிதான் அங்க சமாளிச்சுட்டு இருக்காளோ. இந்த மலை மேல இருக்கிறப்பதான் மொபைல் போன் இல்லாத காலத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. मोहम्मद रफी के इस गाने की फरमाइश की है हमारे इन फौजी दोस्तों ने, जिनका नाम है मेजर श्री राम, हवलदार जगजीत सिंह, हवलदार वीरेंद्र सिंह, सिपाही हाथी सिंह, लैंस नायक के वी रेड्डी और लैंस नायक हिलाल अहमद वानी. आवाज बढ़ाओ भाई. अरे मोहम्मद रफी का गाना है, हम भी सुनेंगे यार.
बढ़ाने को बोला तो तुम कम करते है। अरे बढ़ाओ यार। केटिया नंदा सुनना ले योर कॉल पुआ देने। मोहम्मद रफी वो इंडियन डा अवन उन्हें पाटे नहीं क्या करना। सर यार पूछे हिंदुस्तानी है वो रफी साहब तुम्हारा क्या लगता है वो। अरे कला का आवाज कोई मुल्क का बॉर्डर का बंदिश में थोड़ी रहता है, वो तो हवा में होता है। कंजूसी मत करो यार, सुनाओ कंजा बिस्तर हूँ आप पे ना ही लड़ा ना है। सर उन्नल பாட்டை கேட்டுக்கிட்டு நிம்மதியா தூங்கலாம்னு நினைச்சியா?